அதை நான் எப்படியுமே பார்க்குறதில்ல. அது 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 வல்ல பிரச்சனை அது. அதையே நாட்டுக்கு ஒரு பெரிய பிரச்சனை போல் நீங்கள் தான் எடுத்துக்கொண்டு போய் சொல்லிக்கிட்டே இருக்கிறீங்க. இரவு முழுக்க இணைய போகிறாங்க, இணைய போகிறாங்க, ஜெயலலிதா நினைவிடத்தில் கூடுறாங்க கூடுறாங்கன்னு போட்டு அது மேகதாதில் அணையை கட்ட விடக்கூடாதுன்னு கட்டக்கூடாதுன்னு நம்ம இவ்வளோலாம் போராடிட்டுருக்கோம். எல்லா கட்சிகளும் போராடுது. அங்கே போய் உச்சநீதிமன்றத்தில் தமிழ்நாடு அரசு வழக்கறிஞர் வந்து அதுக்கு ஒப்புதல் கொடுத்துருக்காருன்னு செய்தியை கேட்டால் பேரதிர்ச்சியாக இருக்குது. அதை பற்றி யாரும் பேசலை. இங்கே பவானி ஆற்றின் குறுக்கே தடுப்பணைகளை கட்டிக்கொண்டே வருது கேரள அரசு. அப்போ சுற்றி இறக்கைகளை வெட்டி விட்டு பறவை பறக்க விடுறது போல் எல்லா பக்கமும் எங்களுக்கான நதிநீர் உரிமையை சுற்றி இருக்கிற மாநிலங்கள் பறித்து கொள்ளுது. அப்போ இது ஒரு பஞ்சப்பிரதேசமாக ஒரு பாலைவனமாக தமிழ்நாடு மாறிக்கொண்டு வருது. அதிலிருந்து அதை மீட்கிறது எப்படி, காக்கிறது எப்படின்னு சிந்தனையோ அதுக்கான செயல் வடிவமோ எதுவும் இல்லை. இந்த அணிகள் இணைந்தானே இணையாற்றி என்ன, இது ஒரு பெரிய பிரச்சனையாக இப்போ கிட்டத்தட்ட 3 மாதமாக இதுதான் ஒரு பெரிய பிரச்சனை போல் போயிட்டுருக்கு. அதை நான் வந்து வெறுக்கிறேன், அருவறுக்கிறேன். அது விழுக்காடு தான். இப்போ நீங்கள் வந்து இடஒதுக்கீட்டுக்கு எதிராக இங்கே போராடினவங்க இருக்காங்கல்ல, இடஒதுக்கீட்டுக்கு எதிராக. இப்போ சிபிஎஸ்சி பள்ளியில் படிக்கிறவங்களுடைய எண்ணிக்கை எவ்வளவு, அதான முக்கியம். 95 விழுக்காடை பாருங்கள். நீங்கள் திரைப்படத்தில் மட்டும் உரையாடல் வந்தால் கைதிட்டுறீங்க, 4 பேர் நல்லா இருக்கலாம்லாம் எதையும் செய்யலான்றீங்க. அப்படி தான் நீங்கள் சொல்கிறீங்க. தமிழ்நாட்டையும் நீங்கள் இப்படி பழி கொடுக்குறீங்கன்னா ஒரு நாடு நல்லா இருக்கணும், ஒரு மாநிலத்தை பழி கொடுக்கலான்னு ஐயா இலகணேசன் சொன்னதெல்லாம் போடுறீங்கல்ல, அது மாதிரி தான் நீங்கள். அதில் படிக்கிறவங்கன்னா இப்போ பெரும்பாலான மாணவர்களுடைய பாதிப்பை பற்றி பேசணும்ல. நான் வாழ்ந்தால் போதும், யார் வாழ்ந்தாலும் வாழவில்லைனாலும் எனக்கு அதை பற்றி கவலை இல்லைன்னு சொல்கிறது எப்படி இருக்கிறது சொல்லுங்கள், எப்படி இருக்கிறது? அது அதனால அது அது இப்போ நம்ம என்ன மத்திய அரசுக்கிட்ட என்ன கேட்குறோன்னா, நீங்கள் இந்த ஓராண்டு விலக்களிக்கிறதுக்கான காரணம் என்ன? பாதிப்பு வருது, மாணவர்களுக்கு பாதிப்பு வருது. அப்போ அடுத்த ஆண்டும் அதே பாதிப்பு இருக்கும் தானே? என்ன காரணத்துக்காக நீங்கள் ஓராண்டு விலக்கு அளிக்கிறீங்களோ அதே காரணம் தான் தொடரப்போகுது. அதனால தான் நிரந்தர விலக்கு அளிங்கன்னு நம்ம கேட்குறோம். எல்லாத்துக்கும் முட்டுக்கட்டை போட்டு நீங்கள் எப்படி வருவீங்க? எப்படி வருவீங்க? காவிரி நதிநீர் இப்போ மேலாண்மை வாரியம் அமைக்கணும்னா அது காரணம் என்ன இருக்கு? ஏன் இவ்வளோ காலம் அமைக்கலை? அந்த போராட்டம் எவ்வளோ தீவிரமாக முன்னெடுக்கப்பட்டுச்சு, அது ஏன் எடுக்கலை? உச்சநீதிமன்றம் கேட்டுச்சு. ஒரு மேலாண்மை வாரியம் அமைக்கிறதுக்கு மாநில பிரதிநிதிகளே கேட்டுச்சு. கேரளா சொல்லிருச்சு, தமிழ்நாடு சொல்லிருச்சு, கர்நாடகா சொல்கிறதுக்கு முன்னாடி கர்நாடகா சொல்லலை. அதுக்கப்புறம் அதை அப்படியே மத்திய அரசு அதில் அரசின் நிர்வாகத்துக்குள்ளே நீங்கள் வந்து தலையிட வேணாம், நாங்கள் பார்த்துக்குறோன்னு உச்ச நீதிமன்றத்தை அதோட போட்டிங்க. இப்போ இதுவரைக்கும் இப்போ என்ன ஒரு சட்ட வரைவை கொண்டு வந்து நாங்கள் பார்த்துக்குறோம், நீங்கள் இதுவரை அதை நடக்கலையே. நீங்கள் தவிச்ச வகைக்கு எனக்கு தண்ணி வாங்கி தரலை, வய வறண்டு போச்சு, வயிறு காஞ்சி போச்சு, விவசாயி செத்துக்கிட்டு இருக்கான், இதுக்கப்புறம் நீங்கள் வந்து எங்களை என்ன பண்ண போகிறீங்க? அதனால் அது அதனால் இங்கே பாரதிய ஜனதா வேர் உண்டும் கால் உண்டுங்கிறதுலாம் நான் நம்பலை. தடுப்பணை கட்டுறதுக்குல்ல கட்டியாச்சுல, ஆமாம் கட்டியாச்சுல, அதை எதிர்த்திருக்க வேண்டியது யார்? அரசு. அது எதிர்க்கலை. சரி, மாற்று வழி திட்டம் என்ன? அது எதையுமே யோசிக்கலையே. ஆமாம், வைக்கல. அதான் முதல்ல சொன்னேன், அரசு தரப்பு வழக்கறிஞர் நம்ம உரிய விவாதத்தை எடுத்து வச்சுருக்கணும். ஏன்னா ஏற்கனவே நமக்கு உரிய நதிநீரை பெற முடியல, நடுவர் மன்றத்தை ஏற்கலை, இது காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்கலை. இப்போ இந்த நிலையில் வந்து உங்களுக்கு தெரியும், அந்த காவிரி படுகை முழுமைக்கும் இவன் மீத்தேன் ஈத்தேன் எடுக்கிறது, ஹைட்ரோ கார்பன் எடுக்கிறதுன்னு கொண்டு வந்து வளச்சுரண்டலை கொண்டு வந்துட்டான். அந்த பக்கம் நாகப்பட்டினம்லேருந்து கடலூர் முழுக்க 45 கிராமத்தை பெட்ரோ கெமிக்கல் மண்டலம் அறிவித்து முடிக்கிறான். அதை இது பெரும் முதலாளிகளின் வேட்டைக்காடாக மாறிக்கொண்டிருக்கு. இதே அமிர்த்யாசன் வந்து, நோபல் பரிசு பெற்ற அமிர்த்யாசன் வந்து, இந்தியாவில் தமிழ்நாடு மட்டும் தனிநாடாக போயிருந்தால் உலக வல்லாதிக்கத்தில் ஒன்றாக வரும் வந்திருக்கும்னு சொல்கிறாரு. அது காரணத்தை அவரே சொல்கிறாரு, அவ்வளவு செல்வ வளங்கள் அந்த நிலத்தில் இருக்குதுன்றார். நிலக்கரி, பெட்ரோலு எல்லாமே இருக்குது பாருங்க. அதனால் இவன் என்ன பண்ணுறான், அமெரிக்க விஞ்ஞானிகளினுடைய தத்துவமே பில்டிங் ஆன் தி பெஸ்ட்டு, சிறந்தது எதுவோ அதில் கட்டி எழுப்பிடாதான் அவன் தத்துவங்கிறாரு. அதான் அப்பா நம்மால்வர் சொல்கிறாங்க. அவன் பார்க்குறான், இது பெரிய வளங்கொழிக்கும் நாடு, இங்கே தகப்பன் இல்லாத வீடு போல் தலைவன் இல்லாத நாடாக இருக்குது. இதே காவிரி படுகையில் இருக்கிற மீத்தேன் ஈத்தேனும் கங்கை படுகையிலே இருக்குது. ஏன் அங்கே எடுக்கலைன்னா அங்கே ஆள் இருக்கான்.
இப்போ கேரளாவில் அணு உலைக்கு எதிராக போராட்டம் நடக்குதா? இதே மாதிரி ஹைட்ரோ கார்பன் மீத்தேனு அது அந்த மாதிரி ஏதாவது இருக்கா அவனுக்கு? இல்லை, என்ன அவனுக்கு ஆள் சரியாக இருக்கான். அதுதானே மேகதாதுல அணை கட்டினா சுத்தமாக முடிஞ்சு போச்சு. ஏற்கனவே பனை தென்னையெல்லாம் கழுத்து முறிஞ்சு சாகுது. பனையும் தென்னை மரம் சாகுதுன்னா என் நாடு பாலைவனமாக மாறுதுன்னு அர்த்தம். அப்புறம் எல்லாம் போக வேண்டியது, மக்கள் வாழ்வதற்கு ஏதுவான இடமா இல்லாமல் இந்த நிலம் மாறிடும். அதோட நாங்கள் சாகிறத பற்றி கவலைப்படுற அரசாங்கங்களா இது இல்லை. இப்போ அதை பற்றி எதாவது பேசுகிறாங்களா பாருங்க. அரசியல்வாதி ஏன் வரணும்? இப்போ நாங்களாம் தான் வந்து 7 ஆண்டுகளாக போயிட்டுருக்கோமே, நீங்கள் இனிமேல் வரணும்ன்றீங்க. இப்படிப்பட்ட அரசியல்வாதி வேணும்? அரசியல்வாதி இல்லை, இன்னும் இருக்கிற வாதிகளே பெரிய வியாதிகளாக மாறிக்கொண்டிருக்கும்போது இன்னொரு பேரை வரணுன்றீங்க. எங்களுக்கு வந்து இங்கே இப்போ ரஜினிகாந்தோ கமல்ஹாசனோ எங்களுக்கு தேவையில்லை. எங்களுக்கு காமராஜனும் கக்கனும் தேவைப்படுது, சிங்காரவேலரும் சீவானந்தம் தேவைப்படுது, அயோத்திதாசர் ரட்டமலை சீனிவாசனும் தேவைப்படுது, எங்களுக்கு வாவு செய்யும் தெய்வத்திருமன் முத்துராமலிங்க தேவரும் தேவைப்படுது. அந்த மாதிரி பெருமக்கள் தான் இங்கே தேவைப்படுது. தன்னலம் மற்றும் மண்ணுக்கு மக்களுக்குமாக உண்மை நேர்மையுமாக நின்று உழைக்கிற மகத்தான மனிதர்கள் எங்கள் முன்னோர்களாக இருந்திருக்காங்க. அதை பார்த்து தான் நாங்கள் இந்த வேலையை செய்ய வந்திருக்கோம் எல்லாத்தையும் விட்டுவிட்டு. அந்த மாதிரிலாம் தலைவர்கள் இப்போ இல்லை, ஆனால் வருவாங்க, வந்து கொண்டு தான் இருக்காங்க. யாருமே, நீங்களே இத்தனை ஊடகங்கள் இருக்கிறீங்க, நீங்கள் யாருமே அந்த 70 குழந்தைகள் உத்தரப்பிரதேசத்தில் இறந்ததுக்கு ஒரு விவாதத்தை எடுக்கலை. நீங்கள் எந்த தொலைக்காட்சி, வட இந்திய தொலைக்காட்சியில் நீங்கள் காட்டலை. அதே மாதிரி ரஜினிகாந்த் அவர்களுடைய துணைவியார் அம்மையார் லதா ரஜினிகாந்த் நடத்தின ஆசிரம் பள்ளிக்கூடத்தில் நடந்த அந்த பிரச்சனையை நீங்கள் செய்தியாக கூட போடல. ஒரு சில ஊடகங்களை தவிர காட்டலையே. அதான் ஊடக சர்வாதிகாரங்கிறோம், மூடி மறைப்பீங்க. மற்ற எது நியாயம், எங்கே அநியாயம் நடக்குதோ அதை போய் காட்ட மாட்டேங்கிறீங்க. நீ கதிராமங்கலத்துலையும் நெடுவாசல்லையும் எவ்வளோ காலமாக அந்த மக்கள் புழப்பட்டு போராடிட்டு இருக்காங்க, அதை எடுத்து பெரிய செய்தியாக கொண்டு வந்து அது சொல்கிறதுக்கு ஒருத்தருக்கு இல்லை. அதுதானே இங்கே பிரச்சனையாக இருக்குது. நீங்களே பார்க்குறீங்க, ஊழல் லஞ்சத்தை பேசுது இந்த அரசு, பேசுது பாரதிய ஜனதா அரசு பேசுது. சரி, இந்த உயிர்காற்று உருளை கொடுக்கற வாங்குறதுல அந்த மருத்துவமனைக்கு அந்த நிறுவனத்திற்கு இடையில் நடந்தது, கமிஷன் பேரம்தானே அதில் பிரச்சனை, அது ஊழல் லஞ்சம் இல்லையா? அது மேலே ஏன் நடவடிக்கை இல்லை? அதை பற்றி ஒரு விவாதமே இல்லையே. இந்திய அளவுலேயும் எங்கேயும் நடக்கலையே. அதிகாரம் மூடி மறைக்குது, அதை என்ன பண்ணுறது? நீங்கள் அதை கண்டுக்கிற மாட்டீங்க. அதை விட்டுட்டு இப்போ ரஜினிகாந்த் ஆசிரமத்தை பேசலையே கமல்ஹாசன்கிறீங்க. சரி, இப்போ என்ன பண்ண, நாங்கள் பேசுகிறோம்ல, அவர் பேசலை, இப்போ நாங்கள் பேசுகிறோம். முதல்ல பள்ளிக்கூடத்துக்கு போட்ட பூட்டை திறக்கட்டும், அப்புறம் நாட்டை காப்பாற்ற வரட்டும்ங்கிறோம் நாங்கள். வேற என்ன கேளுங்க. பார்த்துக்கிட்டு இருக்கோம்ல, கடும் வெறுப்புலையும் கோபத்தில் இருக்கிறோம். ஒரு நாள் இந்த கூட்டத்தில் நாங்கள் தூக்கி உள்ளே போடுவோம். நீங்கள் ஜெயலலிதாவுக்கு அவ்வளோ பெரிய சமாதி கட்டுவங்கிறீங்க, அண்ணாவுக்கு கட்டிருக்கீங்க, எம்ஜிஆர் கட்டிருக்கீங்க. இந்த மண்ணின் மகன், ஒரு இந்த இனத்தினுடைய பெருமை மிக்க ஒரு கடை அடையாளமாக இருக்கிற சிவாஜி கணேசன் சிலையை ராவோடராக தூக்கிட்டீங்க. நீங்கள் எம்ஜிஆருக்கு 100 ஆண்டு விழா கொண்டாடுறீங்க, சிவாஜி சிலையை ராவில் தூக்கிட்டு. ஏன்னா அந்த சிலையை கடற்கரையில் ஒரு தமிழன் சிலையை அணிக்க கூட உரிமை இல்லாமல் போயிட்டானா? நீங்கள் கேட்டால் போக்குவரத்துக்கு இடையூறு ஆயிடுச்சுன்னு அவங்க சொல்கிறத பாருங்கள். காந்திக்கு முதுகை காட்டிக்கிட்டு இருந்தாங்கன்றாரு. முதுகை காட்டின இடத்துல திருப்பி முகத்தை காட்ட வச்சிட வேண்டியதானே? எல்லா கேலி கூத்து நடக்குது. இதெல்லாம் வந்து யார் கேட்குறது, யார் இருக்கான்னு நினச்சிட்ருக்காங்க. ஒரு தலைமுறை மிக நுட்பமாக கவனிச்சிட்டு இருக்குது. எல்லாத்தையும் புரட்டி போடுகிற ஒரு புரட்சி இந்த நிலத்தில் வெடிக்கும், பார்த்துக்கிட்டே இருங்க. இப்போ நான் என்ன கேட்குறேன், இப்போ இந்த ஆட்சி இந்த இவ்வளவு இப்படி இந்த ஆட்சி இது நடந்தால் என்ன நடக்கலன்னு என்ன? இதை காப்பாற்றுறதுக்கே நீங்கள் இவ்வளோ போராடுறீங்க. அரசு மக்களுக்கானது, மக்களின் உரிமையை பாதுகாக்கிறது. இப்போ மேகதாதில் போய் அரசு தரப்பு வழக்கறிஞர் அது உரிய விவாதத்தை வைக்காமல் ஒப்புதல் கொடுத்துட்டு வரும்போது இந்த அரசு இருந்தால் என்ன போனான்னு? எனக்கு என் உரிமையை கூட பாதுகாக்காத அரசு எனக்கு எதுக்கு சொல்லுங்கள்? அரசு ஹைட்ரோ கார்பனுக்கு எதிராக பேசுது, அதுக்கு ஆதரவாக தானே தங்கச்சி வளர்மதி துண்டறிக்க கொடுக்குறா? அவ்வளோ எதுக்கு நீங்கள் குண்டாசு தூக்கி உள்ளே போடுறீங்க? இப்போ அவர் கேட்குறாரு, அறவழியில் போராடினவங்களெல்லாம் குண்டாசு தூக்கி போட்டிங்க, அதே கடற்கரையில் அமைதியான முறையில் மெழுகுவர்த்தி ஏந்தி போராடினவனே உள்ளதுக்கு போட்டிங்க. நீங்கள் இப்போ உங்களை நீங்கள் அவ்வளவு நெரிசலை உண்டு பண்ணி
பண்ணுற உங்கள் மேலே என்ன சட்டம் போட்டு உள்ளதுக்கு விடுறது? முதலமைச்சர் வானூரிலிருந்து வர்றாரு, அவர் பாட்டுக்கு வர வேண்டியதானே. உலக நாடுகளெல்லாம் கேரளாலெல்லாம் ஒரு நாட்டினுடைய முதலமைச்சர் அவர் பாட்டுக்கு கத்திரிக்காய் முருங்கை வந்து கடத்தல் நடந்து போயிட்டு இருக்கிறாரு. நீங்கள் வானதில் வந்தால் போக வேண்டியதானே. அவசர ஊர்தி உயிர் காக்கும் ஊர்தி அது அது வந்து அரை மணி நேரமாக நிறுத்தி விட்டீங்க, நீங்கள் வர்றீங்கன்ட்டு உள்ளே இருக்கிற உயிரோட இருப்பான இப்படி நம்புறது? இதெல்லாம் இந்த தமிழ்நாட்டில் தான் நடக்கும். இப்படி தான் மம்தா பானர்ஜி போயிட்டுருக்குதா? சட்டமன்றத்துக்கு போயிட்டு இருக்கும்போது வண்டி பழுதாயிருச்சு, ஒரு இருசக்கரத்தை பிடிச்சி தம்பி நீ சட்டமன்ற கட்டிடத்தில் விட்டுருங்கிறாங்க. அந்த மாதிரி முதலமைச்சர் அந்த நாட்டில் தான் இருக்கிறாங்க. ஏதோ ஒரு கொடுமை நடக்குது, சகித்து கொண்டிருக்கிறாங்க. இல்லை இல்லை, இப்போ நமக்கு வந்து காவிரி நதிநீரையே பெற முடியாத போராட்டம் நீட்டிச்சு கொண்டு இருக்கும்போது நடுவர்மன்ற தீர்ப்பை வந்து காவிரி கர்நாடகா ஏற்கமாக இருக்குது. காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்கிறது தான் இது சரியான பாதுகாப்பாக இருக்குன்னு நம்ம நினைக்கிறோம். ஏன்னா ஏற்கனவே வடமாநில நர்மதாவில் வந்து குஜராத், ராஜஸ்தான் மற்ற மாநிலங்கள்லாம் சரியாக பங்கிட்டு பிரிச்சுக்கிறதுக்கு இந்த மேலாண்மை வாரியம் தான் காரணமாக இருக்குது. அதுபோல் ஒரு காவிரி மேலாண்மை வாரியம் அமைச்சு நாலு மாநில உறுப்பினர்களையும் போட்டு அப்படி வச்சா முறையான நதிநீர் பங்கீடு கிடைக்கும்னு நம்ம நம்புகிறோம். அந்த மேலாண்மை வாரியம் அமைக்க முடியாமல் நாட்கள் நகர்ந்து கொண்டு போகிறபோது இங்கே பார்க்குறீங்க, ஒவ்வொரு நாளும் வந்து காவிரி படுகையில் வள சுரண்டல் கூடி கொண்டு போகுது. நமக்கு இந்த காவிரி நதிநீரை இவர் கொடுக்காமல் முறையான பங்கீட்டை பெற்றுத்தராமல் இருக்கிறது கூட காரணம் இந்த ஹைட்ரோ கார்பன் மீத்தேன் எடுக்கிறதுக்கு பல லட்சக்கணக்கான ஏக்கர் நிலங்களை பறிக்கிறதுக்கு கூட வாய்ப்பாக இருக்கும். இப்போ அந்த அடிப்படையில் இவ்வளோ போராட்டங்கள் இருக்கும்போது திடீர்னு மேகதாது அணை கட்டுவது அதனால் இன்னும் சுத்தமாக நம்ம முடிஞ்சிடும், நம்ம பாலைவனமாக மாறுவதை தவிர நம்ம நிலத்துக்கு வேறு வழி இல்லை. இப்போ அந்த இதில் தான் நம்ம அந்த மேகதாது அணையை கட்ட வேண்டாம்னு மத்திய அரசுக்கு கோரிக்கை வைக்கிறோம். நீதிமன்றத்துக்கு அது வழக்காக போகுது. இங்கேயும் பல அரசியல் போராட்டங்களை செய்கிறோம். சட்ட போராட்டம், அரசியல் போராட்டம் ரெண்டு சமகாலத்தில் நடக்குது. அப்போ இந்த சூழலில் தமிழ்நாடு அரசு சார்பாக வழக்கை எதிர்கொண்ட வழக்கறிஞர் வந்து இதுக்கு தமிழ்நாட்டுக்கு பாதிப்பு இல்லாமல் நடந்தால் பரவாயில்லனு ஒப்புதல் இருந்தால் அந்த கட்டினா தான் பாதிச்சிருமே, அப்புறம் போய் அதுக்கு ஒப்புதல் கொடுத்துட்டு வர்றது ரொம்ப பேரதிர்ச்சியாக இருக்குது. ரொம்ப எப்படி சொல்கிறது, வேடிக்கையாக இருக்குது. அதை எப்படி ஏற்கிறது சொல்லுங்கள்? உரிமை, மக்களின் உரிமையை பாதுகாக்க தான் அரசு இருக்குது. அது அது அந்த அந்த உரிமையை பறி கொடுக்கறதுக்கு இந்த அரசு எதுக்கு? அரசு சொல்கிறது எனக்கு திறம்பட தான், அவ்வளோலாம் முட்டாளர்கள் கிடையாது. மாபெரும் மேதைகள்லாம் இருக்காங்க, சட்ட வல்லுநர்கள் இருக்காங்க, மேதைகள் இருக்காங்க. அவங்கக்கிட்ட இதை நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதை தானே அவங்க வாதிடுவாங்க. முதலமைச்சர் கருத்து என்னன்னு கேட்காம போய் அங்கே வாதிட்டு வரேன்.